வெல்கம் டு ஹனி டாக்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா வருமான பற்றாக்குறை. அது இப்போ இருக்கிற பாதி பேர் வீட்டில் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். பாதி பேர் வீட்டில் எங்கேருந்து அதர் கண்ட்ரிஸ் அப்ராடில் இருக்காங்க, அவங்களும் வேலை இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க, கேன்சல் பண்ணிவிட்டு. இங்கேயும் இருக்கிற நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் வந்து இந்த இன்கம் பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் லேடிஸ்க்காக ஒரு வீடியோ, அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் தோணுச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்சிங் இட். இன்கம் எங்கேயும் ஜாஸ்தி வர்றதில்லை. இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இந்த கொரோனா பேண்டமிக் அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதில்ல நம்மளுக்கு நிறைய இன்கம்ஸ் அடிபடுது. ஸோ நம்மளுக்கு விலைவாசியும் ஜாஸ்தி தான் அதிகமாக ஏறிட்டுருக்கு. அது போக நம்மளுக்கு வந்து இன்கமும் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல. நம்ம எல்லாருமே வந்து எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், இந்த வீடியோவே வந்து எஸ்பெஷலி ஃபார் லேடிஸு. ஜென்ஸ் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு லேடிஸை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஜென்ஸுக்கும் இது பொருந்தும் தான். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து முக்கால்வாசி வந்து ஃபேமிலி ஹெட், அதாவது ஃபேமிலியில் இருக்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இல்லை வேலைக்கு போகிற ஆம்பளை தான் நம்பியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் செல்ஃப் பிஸ்னஸ். வீட்டில் இருக்கிற நிறைய வந்து பொம்பளைங்க லேடிஸ் சொல்லணும்னா இப்போதைக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரியும் வந்து ஷேர் மார்க்கெட் லெவலில் எல்லா லெவல்லையும் அடிபட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த லெவல் அந்த வகையில் பார்த்தோன்னா அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் தான் வந்துட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த டைமில் வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நிறைய பேர் நினைக்கிறீங்க, நிறைய பேர் செய்கிறீங்க, அதை நினச்சா சீரியஸாக பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி வகையில் செல்ஃப் ஐடென்டிட்டி நம்மளுக்கு நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தனித்தனி திறமை இருக்கும், அதை வச்சு செல்ஃப் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே வந்து நிறையா ஆன்லைன்லலாம் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த லாக்டவுன்லலாம் சும்மா இல்லாமல் செல்ஃப் பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சா பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ இருக்கிற கண்ட்ரி சுச்சுவேஷன்லையும் இந்த செல்ஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது ஓப்பன் பண்ணுறது ரைட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரைட்டு தான். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதுலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிலையுமே வந்து சரியாக வந்து பிஸ்னஸ் வந்து போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்மளோட மக்கள் தொகையும் ஜாஸ்தியாகும். அந்த வகையில் பார்த்தா இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் எல்லா சோஷியல் எல்லாத்துலேயும் வந்து அவசியம் தேவைப்படும், சேல்ஸும் ஜாஸ்தி வேணும். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம செல்ஃப் பிஸ்னஸ் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது ரைட்டான விஷயந்தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணலாம். ஸோ எதுலேயும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண வேணாம். இது வந்து நான் பர்சனலாக கொடுக்குற டிப். நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி உருவாக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெரிய வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஒரு ஒருத்தரும் பண்ணும் போதும் அவங்க எல்லாருக்குமே வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, பண்ணுறவங்களையும் வந்து பண்ண விடமாட்டிக்கிறாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கவனிக்காதீங்க. டீமோட்டிவேட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவனிக்காதீங்க. அண்ட் என்றைக்குமே இன்னொரு விஷயம், நம்ம செய்கிற தொழிலை நம்ம என்றைக்கு சொல்கிறதுக்கு அசிங்கப்படுறோமோ அன்றைக்கி அந்த தொழிலையும் தோற்றுட்டோம், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தோற்றுட்டோம். நம்ம செய்கிறது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிறதுக்கு என்றைக்குமே அசிங்கமோ கூச்சமோ படவே கூடாது. அது என்ன தொழிலாக இருந்தாலும் பெருமையாக சொல்லிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது நம்மளோட கான்ஃபிடென்ஸு. அதை என்றைக்குமே லூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் ஏதாவது வேணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஏதாவது பிஸ்னஸ் டிப்ஸ் வேணும்னாலும் தயவு செஞ்சு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.
கீழே கமெண்ட் பாக்ஸில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். என்னவாக இருந்தாலும் எதாவது டிப்ஸ் வேணும்னாலும், என்னென்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ், இல்லை எந்த வெப்சைட் என்னவாக இருந்தாலும் என்னை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அவசியமாக எனக்கு தோணுச்சு, பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம் மற்றவங்களை, பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மோட்டிவேட் பண்ணலாம்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ எடுத்து பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் தான் என்ன இன்னொரு வீடியோ போல் தூண்டுது. நான் வந்து இப்போதான் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உடனே நான் வந்து பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நீ இப்போ இருக்கிற அந்த 17 லைக்கோ 18 லைக்கோ இதெல்லாமே எனக்கு பெருசாக தான் தெரியுது. ஸோ அந்த லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணணும் நீங்களும் நினச்சிங்கன்னா, பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், இல்லை நிறைய பேருக்கு மோட்டிவேட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அடுத்த வீடியோ வந்து டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாட்டா.